டே தம்பி, டே அந்தோணி, டே தசம வாகன பேர்ல ஏன்டா மக்களை ஏமாத்துறீங்க? டே ஏண்டா, நீ ஒரு கோர்ட்டு போட்டிருக்கீங்க, ஒரு சஃபாரி, அது யார் காசுல வாங்கினேடா? எங்கேயாவது மூட்டை தூக்குனியா? எங்கேயாவது கொத்து வேலை கூலி இலைக்கு போனியா? டே பைபிளை தூக்கி தசம்பாங்கிற பேரில் மக்களை ஏமாத்தி வாங்கினது தானடா? உங்கள் மோசடிகள் குறித்து நான் போட்டிருக்கேன் பாரு. டே மணிகண்டன், நீ என்ன நினச்சிருக்கிறனே? நான் சஃபாரி போட்டேன்னு சொல்லியிருக்கிறேன், உனக்கு கொஞ்சமாவது கண்ணாவது தெரியலையா? நான் சஃபாரியை போட்டிருக்கிறேன் பாரு, ஷர்ட் தானே நான் போட்டிருக்கிறேன். நீ சஃபாரின்ற, நீ சொல்கிற என்கிட்ட யாராவது ஊரை நான் ஏமாற்றி அவங்ககிட்ட இருந்து வாங்கி போட்டிருக்குன்னு சொல்கிறேன். உன்ன அளவுக்கு நீயே போ சொல்லியிருக்கிறல்ல உன்னுடைய சூழ்நிலை. December 9 தமிழ் சொந்தங்களை நீங்கள் வாங்க கல்யாண மண்டபத்துக்கு, கடைசியில் நீ என்ன சொல்கிற? நான் ஒரு பிச்சைக்காரன், என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு. என் ஆண்டவர் என்ன பிச்சைக்காரனை விடலை, புரியுதா? எனக்கு வேண்டியதிலே ஆண்டவர் கொடுத்துருக்கு. உன்ன மாதிரி பிச்சைக்காரன் ஆண்டவர் என்னை விடலை. என்னை நன்றாக வாழும்படிக்கு எந்த சஷ்டிகர்த்தரான என் தேவன் ஒரு பிச்சைக்காரனை போல் சிலுவையில் தொங்கினார். எதற்கு? என்னுடைய சூழ்நிலை அதிலிருந்து மாற்றும்படிக்கு அவர் தன்மேல் அதை ஏற்றுக்கொண்டார். அப்படி தான் வசனம் சொல்லுது. நீ பைபிள் படிக்கிறியே, ஏன் 2 Corinthians 8:9 படிக்கலையோ? ஐஸ்வரவனாகிய தேவன் நமக்காக சிலுவையில் தரிதிரனானார் என்று. இதனால தானையா நீ வந்து பழனி மலையில் ஒரு தரித்திர கோலத்தில் நிற்கிறார் பழனி ஆண்டவர், ஆண்டியனுடைய கோலத்தில் அமனமாயே நிற்கிறாரு. அந்த கதை உனக்கு எங்கேருந்து வந்தது? உனக்கு தெரியுமா பழனி என்ற கதையில் முருகையன் ஆண்டிகளை நிற்கிறதுன்னு? ஏன் அமனமாக நிற்கிறான், தரித்திர கோலத்தில் நிற்கிறான்னு? இயேசு கிறிஸ்துவனுடைய கதையை காப்பி அடித்து செஞ்சீங்க நீங்கள், புரியுதா? உனக்கு புரியலனா மாணிக்கேசம்ன்றதை பார், அதை படி நீ முதல்ல. என்னமோ பாட்டெல்லாம் பாடுறிய நீ. நாங்கள் மற்றவங்களுடைய, நீ சொல்கிற மற்றவங்களுடைய தலையை நாங்கள் கெடுத்துக்கிட்டு காசை கொடுத்துட்டுன்னு நீ என்ன செய்கிற? கர்வாப்சின்னு சொல்லி 5 லட்சம் 3 லட்சம்னு சொல்லிட்டு ஜனங்களை இழுக்கிறீங்க. அப்போ யார் காசு கொடுத்து மாற்றுறது? கிறிஸ்துவங்களா இல்லை நீங்கள் இந்துக்களா? நீ காசு இல்லாமல் 6 மாதம் முன்னாடி உன்னை சாராயம் காய்ச்சதில் மாட்டியாச்சு, பேப்பர்லலாம் ஃபோட்டோ வந்தது. அப்போ கூட உனக்கு மான ஈன சூடு சொல்லணும் இல்லையா உனக்கு? வாழ்கிறதுக்கு சாராயம் காய்ச்சி விற்கிற, பிடிக்காமல் இருக்கிறது ஹிந்துத்துவம் சொல்கிற, காவி தமிழ்னு சேனல் தொடங்குற, காவி துண்டை போடுற, காவி ஷர்ட்டை போடுற நீ. அப்புறம் மேடல் ஏறி அந்நிய பாஷைன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற. உனக்கு வேற என்ன தெரியும் உனக்கு? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாராயம் காய்ச்சது தான் தெரியும் இல்லையா? அப்புறம் நீ சொல்கிற நான் பிச்சைக்காரன், நீங்கள் யாராவது முடிஞ்ச சகாயம் பண்ணுங்கன்ற நீ. அதோட பிச்சு எடுக்கலாம் ஐயா, சார் எனக்கு சகாயம் பண்ணுங்கோ, நம்ம பெரிய ஆள் கிடையாது. December 9 தமிழ் சொந்தங்களே, இந்து மக்களே, நீங்கள் வாங்குன்றீங்க, அப்புறம் நீயே காசு கேட்குற, அப்புறம் எங்ககிட்ட சொல்கிற நீங்கள்லாம் காசு கொடுக்குறீங்க? ஆமாம், நீ சொல்கிறது உண்மைதான், நாங்கள் காசு கேட்கல, நாங்கள் கொடுப்போம். ஏன்னா தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கிறார்கள், வெளிநாட்டுக்கு போகிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவானா, தின்னுக்கட்டானா முஸ்லீம் துளுக்கன்னுவான், உடுத்து கட்டானா கிறிஸ்துவன், ரெண்டும் பார்த்து எரிச்சல் அடைஞ்சு கட்டு போனானா ஹிந்து. இதுதான் உன் கதி, புரியுதா? நாங்கள் நன்றாக சாப்பிடுகின்றோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், மேல்நாட்டுக்கு அனுப்புகிறோம், இவ்வளோ நீ பேசுகிறியே, பிராமண கைக்கூலியாக இருக்கிறியே, கொஞ்சம் யோசிச்சுப்பார். இன்றைக்கி அமெரிக்காவில் கலிஃபோர்னியாலையும் டெக்சஸ்லேயும் நியூயார்க்லேயும் இருக்கிற ஹிந்து ஜனங்களில் யார் அதிகம்? எல்லாம் பிராமண குடும்பம். ஏன் உண்டு கூட்டத்தில் ஒருத்தன் போயிருக்கிறான் அமெரிக்காவுக்கு சொல்லு, இல்லை வெளிநாட்டு போயிருக்கிறானா? ஆனால் அடிச்சுட்டு இருக்கணும், சாராயம் தான் காய்ச்சி காசு உண்டாக்கணும் நீ, புரியுதா? கிறிஸ்துவர்களை போல அல்ல நீ, கிறிஸ்துவம் போகிறான்னு சொல்கிற நீ, ஏன் உன் பிராமணன் எங்கேயே போகிறான்? இவ்வளோ பேசுகிறியே, உன் பிராமணங்களத்தில் கோட்டை தானே இருக்குது அமெரிக்காவில், எல்லா இடத்துலையும் பிராமணர்கள் தானே, உன் சம்மந்தப்பட்டவன் எவன் இருக்கிறான்? நீ சொல்ல நான் போக மாட்டேன் தமிழன் இந்த நாட்டில்ன்னு, ஆனால் அவன் பார் கேடியா உன்னை இந்த மாதிரி பேச வச்சு, அவன் பசங்கள்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் படித்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடுறான். எல்லா பிராமணர்களும், ஒரு பிராமண குடும்பத்தில் ஒருத்தனாவது இருக்கிறான், அது தெரியுமா உனக்கு? பேசுகிற பெரிய பேச்சு. நான் வந்து சஃபாரி போட்டிருக்கிறேன், நான் முதல்ல பாரு, நான் சஃபாரி போட்டிருக்கிறேன்னு ஷர்ட்டு போட்டிருக்கிறேன் நான், அது நான் சாராயம் வித்த காசில் நான் செய்யலை, புரியுதா? சாராயம் விற்கிறதனுடைய மறையாக நான் வந்து என்னுடைய மத கொள்கையும் நான் வைக்கலை. நான் நேர்த்தியாக வேலை செய்கிறேன்,
என் குடும்பம் நேர்த்தியாக இருக்குது, என் தேவன் நேர்த்தியானவர், என் தேவன் வந்து சீர்கட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர் அல்ல, வெட்கப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தவர் அல்ல, காம கொடூரமும் அல்ல என் தேவன். நீ கேட்குறல்ல, இதுக்கு முன்னாடி போடுற வீடியோவில் எதுக்கு கையை தூக்கியிருக்கிறாங்கன்னு, கையை தூக்கி துணி கேட்க சொன்னது கிருஷ்ண. வாலிபு பெண்கள் கிராமத்தில் குளிச்சுட்டு இருக்கும்போது துணியை கொண்டு போய் மரத்தில் வச்சுட்டு சொல்லும் பொழுது, அதை நினச்சிக்கோ, பேசாத. நீ முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல். நீ ஒரு மானஸ்தனாக இருந்தால் என்னுடைய கேள்வியில் நான் உறுதியாக நிற்கிறேன். இப்போ கூட இது வரைக்கும் எனக்கு அது பதில் போடலை. நான் போட்டுட்டு மாதம் மூணு நாலு நாலாவது மாதம் நடக்குது. இப்போது நீ ஒரு மானஸ்தனாக இருந்தால், நீ ஒரு ஞானியாக இருந்தால் நான் கேட்டது பதில் சொல்லணும். நீ என்ன பதில், என்ன கேள்வி? நான் இப்போ மூணு கேள்வி ஒரு கேள்வியில் கேட்டிருந்தேன். ஐயப்பன் எப்படி பிறந்தான், எங்கே பிறந்தான், எப்போ பிறந்தான்னு. அதில் ஒரு கேள்வி நான் எடுக்கிறேன், ஏன் தெரியுமா? ஊருக்கே அம்பலமாச்சு ஐயப்பனுடைய பிறப்பை பற்றி. ஆனால் எந்த காலத்தில் பிறந்தார், எங்கே பிறந்தார், அதனுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி நானே சொல்கிறேன், அந்த பந்தள ராஜாவுக்கு கிடச்சதுன்னு சொல்கிறேன்ல, அந்த பந்தள ராஜா எப்போ கிடச்சது, எங்கே கிடச்சது? நீ ஒரு ஞானியாக இருந்தா மான ஈனம் சூடு சொரணு இருக்குமானால் இதுக்கு நீ பதில் சொல்லு, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணு. என்னுடைய சேலஞ்சை நான் மறுபடியும் புதுப்பிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். தைரியம் இருந்தால், ஞானம் இருந்தால், மானஸ்தனாக இருந்தால் இதுக்கு நீ பதில் சொல்கிறேன். சரியா? கடலூர் ஆஸ்வதிப்பா.